துக்கிகுமாருக்கும் மாரிக்கும் என்ன சம்பந்தமும் கிடையாது சார். சார், இதோட ட்ரைலர்லாம் பார்க்கும்போது நீங்கள் ஸ்மோக்கிங்லாம் பண்ணியிருக்கீங்க, சின்ன குழந்தைங்களாம் உங்களுக்கு ஃபேன்ஸாக இருக்காங்க. ஸோ அந்த படத்தோட கேரக்டருக்கு நீங்கள் என்னவா ரிலேட் பண்ணியிருக்கீங்க சொல்லுங்கள். படத்தோட கேரக்டருக்குண்ணா என்னவா பண்ணியிருக்கீங்க படத்தில்? ஒரு 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 லோக்கல் டான் அப்படி பண்ணியிருக்காங்க. அண்டு மேக்ஸிமம் என்ன சொல்கிறது, இந்த படத்துக்கு நான் எதுவும் ஹோம்ஒர்க் பண்ணலை, எதுவுமே நான் கற்றுக்கிட்டு போன மேலே அதுவும் பண்ணல. எல்லாமே டைரக்டர் ஆல்ரெடி ஃபுல்லாக அவர் ரிசர்ச் பண்ணி பக்காவாக பண்ணி வச்சுருந்தார். அவர் அதை எனக்கு ஃபீட் பண்ணிட்டார். அதை கேட்டு என்ன பண்ணணுமோ கரெக்டாக அவர் வேணுங்கிறத பண்ண தான் ட்ரை பண்ணேன் மேக்ஸிமம், அவ்வளோதான். தனுஷ், பாஹுபலி ரிலீஸ் லாஸ்ட் வீக், இட்ஸ் ஆல்ரெடி க்ராஸ்ட் 200 crores. யூ திங்க் பாஹுபலி இஸ் சக்ஸஸ்ஃபுல் ஹர்ட் மாரி சக்ஸஸ்? இல்லை, ஐ டோன்ட் திங்க் ஸோ. இட் ஹேட் இஸ் ஓன் ரன். அண்ட் மாரிக்கினான்ற ஆடியன்ஸ் வேறு, பாகுபலிக்குங்கிற ஆடியன்ஸ் வேறு. அண்ட் அதுக்கு எதுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது. ப்ராபபிளி சேம் டேட்டில் ரிலீஸ் ஆயிருந்தால் ஒரு பெரிய கிளாஷ் இருந்திருக்கலாம். பட் ஒன் வீக் கழிச்சு வர்றதுனால இட்ஸ் நாட் கோயிங் டு அஃபெக்ட் அஸ் இன் எனிவே. இட்ஸ் கோயிங் டு பி அவங்களோட ரன், தேவ் சீன் தேர் ரன், அண்ட் மாரி வில் ஹாவ் இட்ஸ் ஓன் திங். சொல்லி கொடுத்தாங்களா? இல்லை இல்லை சார், அதெல்லாம் இல்லை சார், இல்லை இல்லை. ஆக்சுவலாக இந்த மாரி லுக் எப்படி செட் ஆச்சுன்னா, இன்டர்நெட்டில் ப்ரௌஸ் பண்ணிட்டு இருந்தோம் இந்த மாதிரி லுக்ஸ் எல்லாம் நிறையா பார்க்கணும் அப்படின்னு. அப்போது இவர் ஒரு 10-15 ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வந்தார். இவர் ப்ரௌஸ் பண்ணி அவர் ரிசர்ச் பண்ணி அதில் ஒரு ஃபோட்டோ பார்த்தோம். அவர் யாருன்னா எங்களுக்கு தெரியாது. அவர் அதே மாதிரி நிறைய நகை, இந்த கூலர்ஸ் எல்லாம் போட்டு, இந்த மீசகிஸ் எல்லாம் வச்சு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அந்த ஷர்ட் கேட்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, இது நம்ம ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லி அதை பார்த்து ஸ்டைல் பண்ணதான். பட் அது யாருது என்னன்னு எனக்கு தெரியாது. இல்லை எனக்கு தெரியாது, அவர் இவர் தான் கேட்கணும். இனிமேல் தனுஷ் நடிக்கிற படத்துக்கு தனுஷ் தான் பாட்டு எழுதுவாரா? இல்லை, என்னை எழுத சொன்னால் நான் எழுதுவேன் சார், அவ்வளோதான் சார். நமக்கு நான் தான் எழுதுவேன்னு நான் கேட்கல. பட் ஜென்ரலாக அந்த படத்தோட இயக்குனரோ இல்லை அனிருதோ பிரியப்பட்டு நீங்கள் எழுதுங்க கரெக்டாக இருக்கும்னு சொன்னாங்கன்னா அப்போ நான் எழுதுவேன் சார், இல்லைன்னா இல்லை சார். படத்துக்கிட்ட 17 வசனம் கதை. இல்லை சார், எனக்கு நிஜமாக இன்ட்ரெஸ்ட் இருக்குது சார். எனக்கு கதை எழுதணும், திரைக்கதை எழுதணும், வசம் எழுதணும், இயக்கணும். படம் இயக்கவே எனக்கு நிறைய ஆசையும் இன்ட்ரெஸ்ட்டும் உண்டு. என்னதான் ஒரு இயக்குனர் குடும்பத்துலேருந்து தான் வரேன். ஸோ அதுக்கான தகுதி எனக்கு இன்னும் வந்துருச்சா ஒரு படத்தை இயக்குவதற்கான்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் இப்போதைக்கு என்னுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக நடிப்பில் தான் இருக்குது. ஸோ இன்னொரு 2 வருஷமாவது நடிப்பில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு வேளை கரெக்டான டைம் அமைஞ்சதுன்னா நிச்சயமாக படம் இயக்குவோம் சார். இப்போ இந்தியிலையும் உங்களுக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. அவங்க கேட்டாங்க தெலுங்கில் டப் ஆகுமான்னு, மாறி இந்தியில் டப் ஆகுமா? இல்லை எனக்கு கரெக்டாக தெரியல சார், சரத் சாருக்கு தான் அந்த டீட்டெயில்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். பட் ஹிந்தி இப்போ போயிருக்குன்னு தான் சொன்னாங்க சார், டப் ஆக வாய்ப்பு உண்டுன்னு தான் நினைக்கிறேன். என்னை பற்றி செய்திக்காங்க பஞ்சம் அதான் வந்துக்கிட்டே இருக்கேன், ஏதாவது ஒன்று. அப்படி இல்லைங்க, இப்போ நம்ம வந்து நாளைக்கு ஒரு படம் ரிலீஸ்னால் அதுக்கு இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் அதுக்கான உழைப்பில் இருக்கிறனால தான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த கண்டினியூஸாக ரெகுலராக ஒர்க் பண்ணிட்டுருக்கனால என்னால் யார் கூடயுமே டச் இல்லை. நீங்கள் மட்டும் இல்லை, என்னுடைய பசங்களே என்ன இதை பார்த்து சொல்கிறாங்க. நீ எப்போ நான் தூங்கினதுக்கப்புறம் தான் வர, நான் முழிக்கிறதுக்கு முன்னாடியே போயிடுறேன். என்னுடைய சொந்த பசங்களே கூட இந்த கம்ப்ளைண்ட் என்கிட்ட சொல்கிறாங்க. பட் என்ன பண்ணுறதுங்க, பட் வேலை செய்யணும். ஏன்னா இப்போ இன்றைக்கி இருக்கிற காம்படிட்டிவ் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு செகண்ட் ஃபோக்கஸ் போச்சுன்னா கூட உங்களுக்கு வந்து இன்னும் சரியான ஒரு பொசிஷன் நீங்கள் இருக்க முடியாது. ஏன்னா சாதாரண ஃபீல்டு கிடையாது, ரொம்பவும் ஒரு சிரமமான ஃபீல்டு. ஒரு ஒரு வெள்ளிக்கலையும் வெள்ளிக்கிழமையும் உங்களுடைய தலையெழுத்து நிர்ணயிக்கக்கூடிய ஒரு தொழிலில் இருக்கும் பொழுதில் நீங்கள் ரொம்பவும் வந்து ரொம்பவுமே ஃபோக்கஸ் பண்ணும், ரொம்பவுமே வந்து உஷாராக இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கு. அதனால ஒரு ஒரு செகண்டும் நாங்கள் இங்கே வேலை செஞ்சுட்டு தான் இருக்கும். ஸோ அந்த நம்ம ஒரு வேலை செஞ்ச ப்ராடக்டை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற ஒரு தருணத்தில் பொதுவாக எல்லாரையும் நம்ம மீட் பண்ணி பேசுகிறோம், அவ்வளோ. அவாய்ட் பண்ணல சார், நான் எனக்கு ஒரு ப்ராடக்ட் வேணும்ல, அந்த ப்ராடக்ட் இந்த ஒரு ப்ராடக்ட் நான் என் கையில் வச்சுக்கிட்டு தான் நான் உங்ககிட்ட அதை பற்றி பேச முடியும் இல்லைங்களா. ஒரு ப்ராடக்டே இல்லாமல் நான் என்ன பேச முடியும்? அதுவே போதுங்கிற மனநிலையில் இருந்தால் நான் இங்கே உட்காந்துட்டு இருக்க மாட்டேன்ல. இப்போ நான் எதுக்கு இங்கே உட்காந்துட்டுருக்கேன்? நிச்சயமாக உங்களெல்லாம் சந்திச்சு உங்களுடைய உதவியும் வேணும். நீங்களும் இந்த படத்தை இந்த ப்ராடக்ட்டை கொண்டு போய் மக்கள்கிட்ட உங்கள் மூலமாக போய் நிச்சயமாக சேரணும் அப்படிங்கிற காரணத்தால் தான் இன்றைக்கி வந்து உட்காந்துட்டுருக்கேன் இல்லைங்களா. எல்லாரையும் போய் சேரும் சார், வேற ஒன்றும் இல்லை, எல்லாரையும் போய் சேரும். இப்போ
இப்போ நாளைக்கு ஒரு நாள்ல படத்தை எல்லாரும் பாத்திர மாட்டாங்க இல்லைங்களா? நாளைக்கு இல்லாம இன்னும் ஒரு இந்த படம் ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் கண்டினியூஸா போக போகுது இல்லைங்களா? ஸோ நீங்க இப்போ நீங்க 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 நினைச்சீங்கன்னா நீங்க எடுத்துட்டு போய் சேர்க்கலாம், இன்னும் வர மற்றவர் மக்களுக்காக கொண்டு போய் சேர்க்கலாம், அவ்வளவுதான். நான் யாரையும் அடிக்க மாட்டேங்க, அவர் தான் சும்மா தமாச்சு சொல்கிறாரு. ஏ அதை பாருங்க, இப்போ இப்போ ரோபோ சங்கர் மாதிரி ஒரு ஆள்னா யாரையா அடிச்சிருவாருன்னா சொன்னால் நம்பலாம் அட்லீஸ்ட்டு. நீங்கள் வந்து என்னை பார்த்து யாரையா அடிச்சிருவோம் அப்படி சொன்னால் நம்புற மாதிரியா இருக்குது. சும்மா அப்படியே ஏதாவது சொல்ல வேண்டியது, எவ்வளோ குரலி இது ஒன்று அவ்வளோதான். எந்த கேரக்டர் சார்? சார் நம்ம வந்து எப்படி வேணால் பார்த்துக்கலாம். இப்போது உங்கள் கடவுளுங்கிறதையோ இல்லை உங்கள் ஆன்மீகம் ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறத நீங்கள் எப்படி வேணால் பார்த்துக்கலாம். நீங்கள் எது ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு நினைக்கிறீங்களோ அதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி, நீங்கள் எது கடவுள் நினைக்கிறீங்களோ அதான் கடவுள், நீங்கள் எது சுத்தம்னு நினைக்கிறீங்களோ அதான் சுத்தம். ஒரு லோக்கல் டான்ங்கிறவன் ஒரு ஒரு பக்தியுடையவனாக இருக்கக்கூடாதாங்க. ஸோ அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது சார். என்னென்னா சார், இப்போ வந்து ஒரு இயக்குனர்கிட்ட போய் என்னால் சொல்ல முடியாது சார். நீங்கள் வந்து இல்லை சார் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது அவருடைய க்ரியேட்டிவிட்டியை வந்து நம்ம கம்மி பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு அது தேவை அவாய்ட் பண்ணக்கூடிய கேரக்டர்ஸ் எதுலேயுமே நான் வந்து ஸ்மோக் பண்ண, அநேகன் பார்த்தீங்கன்னா அநேகனில் ஃபுல்ஃபில் நான் எதுலேயுமே ஸ்மோக் பண்ணவே இல்லை. பட் ஆனால் ஒரு லோக்கல் டான் அவனை பற்றி எடுக்கும்போது அவன் ஸ்மோக் பண்ண மாட்டான், அவன் ட்ரிங்க் பண்ண மாட்டான், ரொம்ப சுத்தமாக இருப்பான்னு சொல்லி ஒரு லோக்கல் டானை பற்றி ஃபில்ம் எடுக்கிறது வந்து கொஞ்சம் இடிக்கும், கொஞ்சம் நெருடலாக இருக்கும். ஸோ என்னுடைய கேரக்டர்ஸ் டிமாண்ட் பண்ணும்போது அது பண்ணுறேன். ஸோ இதில் இதில் பெரிய ஃபால்ட் இருக்குன்னா நான் சொல்கிறேன், நான் ரியல் லைஃப்பில் நம்ம நான் ஸ்மோக்கர், நான் எனக்கு ஒரிஜினல் நிஜ வாழ்க்கையில் எனக்கு புகைப்பிடிக்கும் பழக்கம் இல்லை, நான் ஸ்மோக் பண்ண மாட்டேன். ஸோ நீங்கள் யாராவது என்ன என்னோடய இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கணும் அப்படின்னா நான் ரியல் லைஃப்பில் நான் யாரோ அதை இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கோங்க, தயவு செஞ்சு புகைப்பிடிக்காதீங்க, நான் ரியல் லைஃப்பில் ஸ்மோக் பண்ண மாட்டேன். இல்லை சார், எது பார்க்க இம்பேக்ட் நல்லாயிருக்கோ அந்த அது அந்த இந்த இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கிற ஒரு அந்த வந்து இங்கே அது அந்த அந்த டீசரில் நிறையா இருந்தது சார். கண்ணாடி உடையது, ஒரு 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 வண்டி பின்னாடி இருந்து அவன் அப்பியர் ஆகிறது, ஸ்லோ மோஷன் நடந்து வருது, அதெல்லாம் கூட சேர்ந்து இது ஒரு கிமிக் அவ்வளோதானே தவிர அதை ஹைலைட் பண்ணுங்கிறது தான் அந்த டீசர் கட் பண்ணக்கூடிய சார். ஒரு ஹீரோயிசமாக ஹைலைட் பண்ணுறதுக்காக தான் அந்த டீசர் கட் பண்ணதே தவிர ஸ்மோக்கிங் ஹைலைட் பண்ணுங்கிறதுக்காக அது கட் பண்ணல சார். சார் நீங்கள் வந்து ரொம்ப பெரிய பெரிய விஷயம்லாம் எனக்கு கேட்குறீங்க, எனக்குலாம் அவ்வளோ அறிவு கிடையாது சார். நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை நிஜமாக தான், எனக்கு வந்து என்னோடய அறிவு இவ்வளோ தான் சார், இவ்வளோண்டு சின்ன அறிவு. ஒரு புக்கு கொடுப்பாங்க அதான் ஸ்கிரிப்ட் புக்குன்னு சொல்லுவாங்க, அதில் இருக்கும் டயலாக் நான் என்னெல்லாம் பண்ணணும்னு, அதில் இருக்கிறத நான் செஞ்சுட்டு போயிடுவேன் சார். எனக்கு அவ்வளோ அந்த செஞ்சிரும் தான் எனக்கு தெரியும், அதுக்காக வேறு எந்த செஞ்சிரும் எனக்கு தெரியாது சார். நீங்கள் பெரிய பெரிய கேள்விலாம் கேட்குறீங்க, அந்தளவுக்கு எனக்கு வயசும் கிடையாது பக்குவமும் கிடையாது சார். சார் உங்களுக்கு என்னுடைய அதிக பக்குவம் இருக்கலாம் இல்லையா சார், எனக்கு இல்லாமல் இருக்கலாம். ஒரு டைரக்டர் வந்து ரியல் லைஃப்ல அதுக்குன்னு வந்து ஒரு ரவுடி படம் எடுக்கணும்னா நானும் என்ன வாழ்க்கையில் ரவுடியா இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லையா இல்லையா? எனக்கு அது பாக்குறப்ப பிடிக்கும், நான் நிறைய பார்த்துருக்கேன். அண்ட் இல்ல இறங்கி ஒரு ஏரியாவுக்குள்ள போய் பார்க்கணும்னு கூட அவசியம் இல்லை, நான் ஒரு ஸ்கிரிப்டா ஒரு இமேஜினேஷன் பண்ணி எழுதுறப்போ இந்த கேரக்டர் இந்த மாதிரி பேசணும், இந்த மாதிரி வந்து பிஹேவ் பண்ணும் அப்படிங்கறத வந்து ஒரு டைரக்டரா நான் உருவாக்கி பண்றது தான். அண்ட் தனுஷ் சார் மாதிரி ஒரு ஆக்டர் அதுக்குள்ள இருக்கும் போது வந்து அது இன்னும் மெருகேறுது, இன்னும் ரியல் ஆகுது. ஸோ அந்த ஒரு எல்லாரும் ஒரு ஒரு கூட்டு முயற்சி தான் அது. ஆக்சுவலாக என்னோட ஒரு இன்புட் ஒரு டேரக்டராக வந்து இந்த கேரக்டர் இந்த வகையில் வடிவமைச்சு இந்த வகையில் வேலை வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு பண்ணது தான். ஸோ வந்து அதான் ரவுடி பண்ண இருக்கணும்னா ரவுடியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை இல்லை அதனால தான். தனுஷ் சார் 13ஆம் தேதி ஈவினிங் வந்து வெறித்தனன் ஒரு டீசர் விட்டீங்க, அதுக்கு காரணம் என்ன? ப்ரொமோஷன் தான் சார், வேற ஒன்றும் அது தனியான காரணம் எதுவும் இல்லை சார். ப்ரொமோட் பண்ணுறோம் நம்மளோட படத்தை சார். இன்றைய காலகட்டத்தில் வந்து ஒரு நாளைக்கு 20 படம் 30 படம் இருக்குது சார் டிவியில், அதெல்லாம் நிறைய சீரியல் இருக்குது சார், எவ்வளவோ விஷயங்கள் மக்கள் ஒரு ஒரு மொபைல் ஃபோனில் வந்து 24 hours என்டர்டெயின்மெண்ட் இருக்குது சார். குழந்தாலு தான் முன்னாடிலாம் வந்து ஜிஜிலிப்பா புஜிலிப்பான்னு வாங்க, இப்போலாம் மொபைல் ஃபோனில் ஒரு கார்ட்டூன் போட்டு இப்படி காட்டிடுறாங்க, அது பார்த்து சைலண்ட் ஆகிடுது 4 செகண்டில். இந்த எல்லா என்டர்டெயின்மெண்ட்டையும் தாண்டி வந்து வீட்டிலேருந்து வெளியே வந்து ஜனங்கள் வந்து தேட்டருக்கு வந்து படம் பார்க்கணுன்னு நம்மளால் முடிஞ்ச நம்ம சக்திக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு படத்தை கொண்டு போய்
ப்ரொமோட் பண்ணுறது நம்ம என்னென்னவோ ஜித்து வேலைகள்லாம் செய்ய வேண்டியதாக இருக்குது. ஸோ நம்ம ட்ரெய்லர் விட்டுட்டு ட்ரெய்லர் வந்துருச்சு, ட்ரெய்லர் சூப்பர் ஹிட் ஆகிடுச்சு போதும் அப்படின்னு ரிலாக்ஸ்டாக உட்கார முடியல சார். அதுக்கப்புறமும் வந்து அந்த படத்தில் ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் நம்ம க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா பல கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற ஒரு படம், அந்த படம் நாளைக்கு கரெக்டாக போய் சேர்ந்து தயாரிப்பாளர் லாபத்தை கொண்டு வந்து கொடுக்கணுங்கிறதுல ஒரு நடிகனா எனக்கும் கடமை இருக்குது. ஸோ அதனால தான் கண்டிப்பாக அது ரிலீஸ் கொஞ்ச நாள் முன்னாடி இன்னொரு ஒரு ஒரு நல்ல இம்ப்ரெசிவான ஒரு கிளிப்பிங் ஒன்று ரிலீஸ் பண்ணலாம். இப்போ இன்றைக்கி வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் தீம் ஒன்று ரிலீஸ் பண்ணுறோம். இது எல்லாமே அந்த படத்தோட ப்ரொமோஷன் தான் சார், வேறு ஒன்றும் இல்லை. கரெக்டாக அதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு தான். இல்லை அந்த வெறித்தனம் அந்த குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு எதுக்கு வந்ததுன்னா கேட்டேங்க. என்னென்னா சார், அந்த தீமே நாங்கள் பண்ணும்போது அந்த தீமே வெறித்தனம் தீம்னு தான் பண்ணோம். அது பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 5 மாதம் 6 மாதம் மேலே ஆகிடுச்சு. ஸோ அது பண்ணும்போதே வெறித்தனம் தீம் அப்படின்னு தான் பண்ணியிருந்தோம். ஸோ அன்னைக்கு அது வெளியே வரும்போது அந்த தீமோட பேர் போட்டு போட்டோம். ரொம்ப பயமா இருக்கு. ஒன்றும் இல்லை மேடம், எனக்கு அவர் சின்ன வயசுல தான் தெரியும். அவர் இவ்வளோ இந்த ஹைட்ல இருக்கும்போதுலேருந்து எனக்கு அனிருத் தெரியும். ஸோ அவருக்கும் என்ன தெரியும். ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் எங்கள் ரெண்டு பேருக்குள்ள சுத்தமாக ஈகோ கிடையாது. நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் பிரதர்ஸ். ஸோ இது பிடிச்சிருக்கு இது பிடிக்கலன்னு ஒரு முன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர்கிட்ட சொல்லிக்கிறதுக்கு ரொம்ப கூச்சப்பட மாட்டேன். டே நல்லா இல்லடா அப்படின்னு ஒரு வார்த்தையில் நான் சொல்லிடுவேன். நான் ஏதாவது லிரிக் எழுதுனா கூட இல்லை ப்ரோ பெட்டராக இருக்கலாம் அப்படின்னு அவரும் உடனே சொல்லிடுவார் என்கிட்ட. ஸோ அந்த ஒரு இந்த ஈகோ இல்லாத ஒரு ஈஸியாக நம்மளோட எங்களோட கருத்துக்களை பரிமாறிக்க முடியுது எங்களுக்குள்ள. அதே மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு வேலை அப்படின்னு வந்து ஒரு சாங் பண்ணுறது செய்யவே மாட்டோம். ஒர்க் பண்ணோம் இன்றைக்கி இந்த சாங் இது வந்து ஒரு ஒர்க் அப்படி இல்லாமல் ஒரு வீடியோ கேம் விளையாடும் போது நாங்கள் எவ்வளோ ஹாப்பியாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குமோ அதே மாதிரி தான் வந்து நாங்கள் சாங் பண்ணும்போது அந்த ஹாப்பினஸோடையும் அந்த என்டர்டெயின்மெண்ட்டையும் பண்ணுவோம். அந்த எனர்ஜி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த எனர்ஜி எங்களோட காம்பினேஷனுக்குள்ளே இருக்குது. ஸோ அதனால் ப்ராபப்ளி நானும் அவர் ஜென்ரலாகவே நான் இல்லாத சம்மந்தப்படாத படங்கள்லையுமே அவர் பாடல்கள் எல்லாமே தொடர்ந்து வெற்றியாக தான் இருந்து வருது. நான் இருக்கிற ப்ராசஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படின்னா அந்த கெமிஸ்ட்ரி தான் காரணம், வேறு ஒன்றும். இதை பற்றி நான் என்ன சார் சொல்கிறது, ஒரு நல்ல ரிலீஸ் டேட் கிடச்சிருக்கு படத்துக்கு, அவ்வளோதான். தயாரிப்பாளர்களுக்கு பெரிய சாதகமாக இருக்கும். ஜூலை 18 விஐபி ரிலீஸ் சார். ஜூலை 18 விஐபி, ஜூலை 17 இப்போது மாறி சார். ஒரு 3 மாதம் முன்னாடி நினைக்கிறேன் சார், 3.5 மந்த்ஸ் முன்னாடி நான் ட்விட்டரில் அனௌன்ஸ் பண்ணேன்னு நினைக்கிறேன் ஜூலை 17. அந்த டைமில் ஒரு சில எக்ஸிபிட்டர்ஸ், ஒரு சில டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், அப்புறம் ஃபினான்ஷியர்ஸ் அவங்கக்கிட்டலாம் பேசி நாங்கள் ஒரு டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தோம் கரெக்டான ரிலீஸ் டேட் எதுவாக இருக்கும்னு. அந்த டைமில் சொன்னாங்க ஜூலை 17 ஒரு 2 வாரம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்குது, அது ஒரு ரம்ஜான் ஹாலிடே வீக்கெண்டு. ஸோ அந்த டைமில் வர இருந்த ஒரு சில படங்கள் வராத மாதிரி இருக்குது. ஸோ அந்த டைம் நம்ம கரெக்டான ரிலீஸ் டேட்டாக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ எல்லார்ட்டையுமே பேசிட்டு தயாரிப்பாளர்கள்ட்டையும் கலந்து பேசிட்டு அதுதான் ஒரு கரெக்டான ரிலீஸ் டேட்டுன்னு சொல்லி 3.5 மாதம் முன்னாடியே ஜூலை 17 அப்படின்னு சொல்லி நாங்கள் ட்விட்டரில் நான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன் சார். அவ்வளோ பணம் இருந்தால் வாங்கிப்பேன் சார். நான் சேட்டலைட் ரைட்ஸ் நான் வாங்க என்ன சார் பண்ண முடியும், நான் சேட்டலைட்டே இல்லையா என்கிட்ட சார். சேட்டலைட் ரைட்ஸ் வந்து ஒரு சேட்டலைட் இல்லாமல் சேட்டலைட் ரைட்ஸை வச்சுட்டு நான் ஒன்றுமே பண்ண முடியாது சார். நான் எந்த சேனலில் போடுவேன் வாங்கி